ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ரோபோல கிட்ட ஒரு லெவல் 3 க்வெஸ்சன் தான் பார்க்க போறோம். இந்த க்வெஸ்சனோட பேர் பாத்தீங்கன்னா, ஃபார்மசி மெடிசன் மேனேஜ்மெண்ட் அண்ட் பில்லிங். இதுல அவங்க செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் போன லெவல் 3 க்வெஸ்சன் போட்ட மாதிரி தான் இதுவும் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கிற எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு என்னோட கூட நான் லைன் பை லைனா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா போர்டு ரொம்ப லென்த்தா இருக்கும். அதே மாதிரி இதை நான் 100% கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. 90% தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். பேலன்ஸ் 10% ஏன் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கண்டிப்பா உங்களுக்கான ஒரு டாஸ்க் தான். நீங்க தான் அதை கம்ப்ளீட் பண்ண போறீங்க. பிகாஸ் பிராக்டிஸ் பண்றீங்க, லெவல் 3 பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னாலே உங்களுக்குன்னு சில டாஸ்க் வேணும்ல. அதுக்காக சின்ன சின்ன மாடியூல நான் உங்கள்ட்ட நான் ஒப்படைச்சிடுறேன். அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் பாருங்களேன், அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, பிரான்சஸ் நான் எவ்வளவு வேணாலும் ஆட் பண்ணிப்பேன், என் நம்பர்ஸ் ஆஃப் பிரான்சஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு ஒரு பிரான்ச்லயும் என் நம்பர்ஸ் ஆஃப் மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் நான் ஆட் பண்ணுவேன், எவ்வளவு மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ்னாலும் ஆட் பண்ணிப்பேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மூணாவது பாயிண்ட், நம்ம ஆட் பண்ற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட் ப்ராடக்ட் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா, குரோசின் அப்படிங்கிறதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கான ஆல்டர்னேட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா டோலோபர் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த பார்மசி பிராண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, அந்த சர்டன் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு ப்ராடக்ட் இருக்கு அப்படிங்கறத நம்ம கரெக்டா அதுக்கு மென்ஷன் பண்ணி ஆகணும். அதே மாதிரி ஏ கஸ்டமர் கேன் பர்ச்சேஸ் எனி குவான்டிட்டி ஆஃப் த எபோவ் ப்ராடக்ட், எவ்வளவு வேணாலும் அவங்க வாங்கிக்கலாம், அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கஸ்டமர் எவ்வளவு வாங்கினாங்க அப்படிங்கறதே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அது ஒரு ஸ்டேஜ். அதே மாதிரி ப்ராடக்ட் நாட் அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்டர்னேட் ப்ராடக்ட சஜஸ்ட் பண்ணணும். சஜஸ்ட் பண்ணும்போது அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, அவங்க நம்ம அவங்களுக்கு நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துட வேண்டியதான். Try to allocate the same product for required quantity of if available. For example, Crocin வந்து அவைலபிள் வந்து 2 இருக்கு, ஆனா டோலோபோர் அவைலபிள் வந்து 5 இருக்கு. இஃப் த ரெக்யர்ட் குவான்டிட்டி இஸ் நாட் அவைலபிள் மீன் தென் அலோ டு பர்ச்சேஸ் ஆஃப் டோலோபோர் அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. அதான் அவங்க சொல்றாங்க, இன்கேஸ் அந்த ஆல்டர்னேட் ப்ராடக்ட்டுமே நாட் அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அனதர் பிரான்ச் என்ன பண்ணா சஜஸ்ட் பண்ணும், இந்த பிரான்ச்ல இல்ல நீங்க வேற ஒரு பிரான்ச்ல வேணா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கு எப்படி எல்லாம் டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்க. இப்போ டாஸ்க் நம்பர் 1, பிரான்ச ஆட் பண்றோம். ஆட் பண்றதுக்கு பிரான்ச் ஐடி, பிரான்ச் லொகேஷன், பிரான்ச்சோட போன் நம்பர், இந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, 2 பிரான்ச ஆட் பண்ணிருக்காங்க. ஆட் பண்ணாம நமக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆயிடும். ரெண்டாவது ஸ்டாக் பாத்தீங்க அப்படின்னு டாஸ்க் பாத்தீங்க அப்படின்னா, ஸ்டாக் ஆட் பண்ணணும். இந்த பிரான்ச்ல ஸ்டாக் ஆட் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா, பிரான்ச் ஐடி 1 க்ரோசின் 10 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி டெவலப்பர் 10 மாத்திர 10 ரூபாய். அதே மாதிரி ரெண்டாவது பிரான்ச்ல பாத்தீங்க அப்படின்னா, க்ரோசின் 10 மாத்திர 10 ரூபாய், பீகோ பாத்தீங்கன்னா 10 மாத்திர 50 ரூபாய் அப்படின்னு அவங்க போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து போரோ அப்படின்னு ஒரு டேப்லெட், அதையுமே 10 டேப்லெட் பாத்தீங்கன்னா 60 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஆட் பண்ண ஸ்டாக். அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் ப்ராடக்ட நம்ம மிங்கிள் பண்ணணும். அதாவது என்ன அப்படின்னா, ரோசினா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம டெவலப்பர் அப்படின்னு நம்ம ஆல்டர்னேட் ப்ராடக்ட மிங்கிள் பண்ணணும். வீகோவா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா போரோ அப்படிங்கறத நம்ம செட் பண்ணி வச்சிடணும். நாலாவது டாஸ்க் பாத்தீங்கன்னா, ஆட் கஸ்டமர். இது கஸ்டமர் நேம் ஆட் பண்ணணும். அதே மாதிரி கஸ்டமர் ஐடி, அவங்களோட பேரு, அவங்க எவ்வளவு, அவங்களோட மொபைல் நம்பர், இதை எல்லாமே நம்ம என்ன பண்ணிடும் அப்படின்னா கஸ்டமர் லிஸ்ட் அப்படிங்கறதுல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ பர்ச்சேஸ் பண்ண போறாங்க, பர்ச்சேஸ் பண்ணணும். கஸ்டமர் ஐடி, யாரு பர்ச்சேஸ் பண்ண போறா, எந்த பிரான்ச்ல என்ன ப்ராடக்ட், எவ்வளவு குவான்டிட்டி வேணும் அப்படின்னு போட்ட உடனே நீங்க திரும்ப கண்டினியூ பண்றீங்களா அப்படின்னு கேட்கணும். எஸ்ன்னு சொன்னாங்க அப்படின்னா, என்ன ப்ராடக்ட் வேணும், எத்தனை குவான்டிட்டி வேணும் அப்படின்னு கேட்பாங்க. திரும்ப நீங்க கண்டினியூ பண்றீங்களான்னு கேட்டதுக்கு நோ அப்படின்னு சொன்னதுமே என்ன பண்ணிடணும் அப்படின்னா, அந்த நம்ம பை பண்ண அந்த டீடைல்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டிடணும்.
இதே எஸ்னு சொன்னாங்கன்னா ப்ராடக்ட்டும் குவான்டிட்டியும் என்டர் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். இது ஒரு டாஸ்க். இப்ப இன்புட், இன்னொரு இன்புட் கொடுக்குறாங்க, கஸ்டமர் ஐடி ஒன்று, பிரான்ச் ஐடியுமே ஒன்று, என்டர் ப்ராடக்ட் அப்படிங்கிறாங்க, க்ளோஸ் இன் அப்படின்னு நான் என்டர் பண்றேன். குவான்டிட்டி பாத்தீங்கன்னா மூணு. இப்போ அதுல பாத்தீங்கன்னா குவான்டிட்டி நாட் அவைலபிள் அப்படின்னு வருது. டூ யூ வாண்ட் டு பர்ச்சேஸ் டெவலப்பர் அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க எஸ்ன்னு சொன்னோடனே பர்ச்சேஸ்டு த்ரீ டெவலப்பர், பிரைஸ் ₹3 அப்படின்னு கேட்டு நீங்க திரும்ப கண்டினியூ பண்றீங்களா? எஸ். ப்ரோசின் ஒரு 10 வேணும் அப்படின்னு கேட்டோடே குவான்டிட்டி நாட் அவைலபிள் இன் திஸ் பிரான்ச், அவைலபிள் இன் பிரான்ச் 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. திரும்ப டூ யூ வாண்ட் டு கண்டினியூவான்னு கேட்கறாங்க. நோ அப்படின்னு சொன்னோம். அவங்க வாங்கின அந்த மூணு ப்ரோசீனை மட்டும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பில் பண்ணிட்டாங்க. அப்புறம் கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ண சம்மரியை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு டாஸ்க் கேட்கலாம். அதுல பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமரோட ஐடியை மட்டும் நான் கொடுத்தேன் அப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் கஸ்டமர் என்னென்னலாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும். இது 6வது டாஸ்க். அவங்களுக்காங்க இந்த 6 டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் நான் 4 டாஸ்க் நான் பண்ணிடுவேன், 2 டாஸ்க் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். அது என்ன அப்படிங்கறத நான் வீடியோட பாதியில நான் சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்போதான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கறது புரியும். இப்ப நம்ம ப்ரோக்ராம்குள்ள போவோம். வாங்க நம்ம ப்ரோக்ராம்குள்ள போலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபார்மசி அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா குளோபலாவே நான் ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் எல்லாமே நான் கிரியேட் பண்ணிச்சுட்டேன். ஏன் நான் இதை பண்ணிருக்கேன் அப்படின்னா நம்ம நிறைய இடத்துல எடுத்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். குளோபலா யூஸ் பண்ணா மட்டும்தான் நிறைய மெத்தட்ஸ்க்குள்ள நம்ம அந்த லிஸ்டை நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறதுனால நான் குளோபலா கொடுத்துட்டேன். இல்லை இதுல என்ன ஒரு லிஸ்டுக்குள்ள மேப் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மெடிக்கல் ஃபார்மசிக்கு தான் நம்ம பண்ண போறோம். அது வந்து பாத்தீங்கன்னா மெடிசன் பேரு அதோட பிரைஸ் எல்லாம் இருக்கு. அதனால நான் அதை என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு மேப்பாவே நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். மேப்பா கன்சிடர் பண்ணி வச்சுக்கிறதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த சில விஷயங்கள் எல்லாமே. அதாவது அந்த கீ வேல்யூ பேராவே நான் என்ன பண்ணி வச்சிருப்பேன் அப்படின்னா அதுல நான் அசைன் பண்ணி வச்சுக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா பிரான்சஸ், கஸ்டமர், ஸ்டாக்கு, டிரான்சாக்சன், ஆல்டர்னேட் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸா கொடுத்துட்டேன். இந்த மேப்புக்குள்ள பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்குங்கிறது கீ, அதாவது என்ன மெடிசன் அப்படிங்கிறது. இந்த ஆப்ஜெக்டா வருது பாத்தீங்கன்னா வேல்யூ. இதை நம்ம டைரக்டா இன்டிஜர்னே கொடுக்கலாம். இன்டிஜர்னு கொடுத்தோம் அப்படின்னா டைரக்டாவே நம்ம அரித்மேட்டிக் ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஆப்ஜெக்ட்னு வைக்கும் போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதை சில டைப் கேஸ்டிங் தான் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ராப்பர் கிளாஸை யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் கிளாஸை இன்டீஜர் கிளாஸ் ஆப்ஜெக்டா மாத்துறது, ஒரு ஆப்ஜெக்ட் கிளாஸை இன்னொரு ஆப்ஜெக்ட் கிளாஸா மாத்துறது, அந்த மாதிரிலாம் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய டாபிக்ஸ், அதாவது லெவல் 3 ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் ஈஸியா போடலாம். ஆனா நம்ம படிச்ச டாபிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அதுல இன்செர்ட் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு அப்ரோச் அங்க கிடைக்கும். இந்த ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்டா இன்னொரு கிளாஸோட ஆப்ஜெக்டா மாத்த தெரியுமா அப்படிங்கும் போதே நமக்கு ராப்பர் கிளாஸ் பத்தின நாலேஜ் எல்லாம் இருந்தாதான் இந்த மாதிரி பண்ண முடியும். அதனால நான் இந்த மாதிரி பண்ணிருக்கேன். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் அந்த கிளாஸுக்கே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று கிரியேட் பண்ணி அந்தந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸுக்கே நான் புதுசா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிச்சுட்டேன். ஒரு அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு லிஸ்டுக்குள்ள ஒரு அரே லிஸ்ட ஒன்று கிரியேட் பண்ணிச்சுட்டேன். இந்த அதே மாதிரி எல்லாமே கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளவுதாங்க இந்த இடம். இப்ப இந்த இடம் முடிஞ்சோடனே நம்ம நேரா எங்க போயிடுவோம் அப்படின்னா மெயின் மெத்தடுக்கு போயிடுவோம். மெயின் மெத்தட் போன உடனே நான் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அந்த கிளாஸுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது மூலமா எனக்கு அந்த லிஸ்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிச்சல அந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே எனக்கு ரெடி ஆயிடும். அதாவது கன்ஸ்ட்ரக்டர் பொறுத்த வரைக்குமே நியூ கீவேர்ட் வைக்கும் போதே அந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே கால் ஆகி வந்துடும். அதனால நமக்கு அது பிரச்சனை இருக்காது. அப்புறம் ஒரு ஸ்கேனர் கிளாஸை யூஸ் பண்ணி யூசர்ட்ல இருந்து இன்புட் வாங்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா இன்ட் சாய்ஸ் அப்படின்னு அவன் வச்சிருக்கேன். அவங்க என்டர் பண்ற அந்த சாய்ஸ நம்ம என்டர் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட பிரான்ச்ச நீங்க என்டர் பண்ணுங்க. அதாவது என்னென்ன வேணும், நம்பர் 1 அப்படின்னா பிரான்ச்சு, ஸ்டாக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட் ப்ராடக்ட், அதுக்கப்புறம் இந்த ஆட் கஸ்டமர், பர்ச்சேஸ் ப்ராடக்ட், பிரிண்ட் சம்மரி, எக்ஸிட், இந்த மாதிரி ஒரு 7 ஆப்ஷனை வச்சுட்டு நீங்க எதனாச்சும் ஒன்று சூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அவங்க சூஸ் பண்றத அந்த சாய்ஸ் அப்படிங்கிற வேரியபிள்ல வச்சுட்டு
அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா ஒரு லைன் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன், அதாவது எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கறதாக நெக்ஸ்ட் லைன் போங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த என்டர் பண்ண சாய்ஸை பொறுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்விட்ச் கேஸ்ல என்டர் பண்ணணும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே பாத்தீங்கன்னா பிரான்ச்சை ஆட் பண்றது. பிரான்ச் ஆட் பண்றது இன்கேஸ் அவங்க ஒன்னு அப்படின்னு சூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த கேஸ் ஒன்னு ஒர்க் ஆகணும். பிரான்ச் ஐடி என்டர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரான்ச் லொக்கேஷன் என்டர் பண்ணுங்க, அப்புறம் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மூணையுமே நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா தனித்தனி வேரியபிள்ல வாங்கி வச்சுக்கணும். பிரான்ச் ஐடி லொக்கேஷன் போன் நம்பர் அப்படின்னு வாங்கி வச்சிருக்கேன். வாங்கி வச்சுட்டு அந்த ஃபார்மசி அப்படிங்கிற இந்த கிளாஸுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம்ல, இந்த ஃபார்மசி கிளாஸ் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டை வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆட் பிரான்ச் அப்படின்னு நான் ஒரு மெத்தடை கால் பண்றேன். அதுக்கு ஆர்குமெண்டா என்ன பண்றேன், இந்த பிரான்ச் ஐடி லொக்கேஷனு போன் நம்பர் இதை எல்லாத்தையுமே நான் அனுப்பி விட்டுருக்கேன். அப்போ நேரா என்ன பண்ணும், அந்த பிரான்ச் ஐடி அப்படிங்கிற மெத்தடுக்கு போகுமா? போயிடுச்சு. இங்கேதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு மேப் ஒன்று நான் கிரியேட் பண்ண போறேன். அதாவது பிரான்ச்னு ஒரு மேப் கிரியேட் பண்ணி, அதாவது ஒரு ஹேஷ் மேப்பாகவும் நான் இதுல வேணா கிரியேட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அதுல என்ன பண்றேன்னா பிரான்ச் ஐடி அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரிங்ல நான் அனுப்புன அந்த பிரான்ச் ஐடியை ஸ்டோர் பண்ணுங்க. லொக்கேஷன்ல லொக்கேஷன் கீ வேல்யூ பேராவே ஸ்டோர் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த பிரான்ச்சை தூக்கிட்டு பிரான்சஸ் அப்படின்னு நான் ஒரு லிஸ்ட் வச்சிருந்தேன்ல, அந்த லிஸ்ட்ல என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஆட் பண்ணி விட்டுறேன். அப்போ இந்த மாதிரி பண்றதுனால நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த பிரான்சஸ் அப்படிங்கிற லிஸ்ட்ல இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே போய் உட்காந்துரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பிரிண்ட் பிரான்ச் சம்மரி அப்படிங்கிற மெத்தடை கால் பண்றோம். அது பாத்தீங்கன்னா பிரான்ச் ஐடி பிரான்ச் லொக்கேஷன் நம்ம இங்கே ஒரு டேபிள் ஃபார்மட் பார்த்தோம்ல, இதே ஃபார்மெட்ல என்ன பண்ணிடும் அப்படின்னா நமக்கான அவுட் புட் வரணும் அப்படிங்கறனால ஒரு ஃபார் ஈச் லூப் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் ஈச் லூப்பை யூஸ் பண்ணி அந்த பிரான்ச்சஸ் அப்படிங்கிற அந்த லிஸ்டை தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒன்று ஒன்றா ஐட்ரேட் பண்ண போறேன். எடுத்து அப்படியே நான் பிரிண்ட் பண்ண போறதுனால அதை அப்படியே பிரிண்ட் பண்ணுங்க, கெட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதாவது நான் கீயை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த வேல்யூட கிடைச்சிடும், கீயை கெட் பண்ணா வேல்யூ கிடைச்சிடும் அப்படிங்கிற நமக்கு தெரியும் தானே. இதை தான் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த ஒரு மாடியூலை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ரன் பண்ணி பார்ப்போம், நமக்கு என்ன அவுட் புட் வருது அப்படிங்கறத பார்ப்போம். ஆட் பிரான்சஸ் அப்படின்னு கேக்குது, நான் என்டர் தட்டுறேன். பிரான்ச் ஐடி பிரான்ச் லொக்கேஷன் பாத்தீங்க அப்படின்னா தாம்பரம் அவங்க கொடுத்த மாதிரி, போன் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு போன் நம்பரை ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணதும் பாத்தீங்க அப்படின்னா இம்மிடியட்டா எனக்கு பிரான்ச் ஐடி ஒன்னு இந்த லொக்கேஷன் போன் நம்பரே எனக்கு அசைன் ஆயிடுச்சு. திரும்ப நான் இன்னொரு பிரான்ச் ஐடியை ஆட் பண்றேன், அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்ச் ஐடி ரெண்டு, அது எங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா கூடுவாஞ்சேரி, அதையுமே ஆட் பண்ணிடுறேன். நம்பர் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு நம்பரை கொடுத்து விட்டுறேன். இப்ப ஆட் பண்ணது பாத்தீங்கன்னா அந்த வேல்யூமே நமக்கு பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சு. இது ஒரு மாடியூல், இதுதான் ஒரு டாஸ்க், பிரான்ச்சை ஆட் பண்றது. இதை நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுக்கோம். நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண பிரான்ச்ல ஸ்டாக் எல்லாமே ஆட் பண்ணுவாங்க. அதுதானே டாஸ்க் டூவா கொடுத்துருந்தாங்க, இன்கேஸ் அவங்க ரெண்டு அப்படிங்கறத என்டர் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது அவங்க சாய்ஸ் வந்து ஸ்டாக் ஆட் பண்றதா இருந்துச்சு அப்படின்னா இந்த கேஸ் ஒர்க் ஆகணும். அப்ப அவங்களுக்கு அதே மாதிரி பிரான்ச் ஐடி என்டர் பண்ணுங்க, அதை பிரான்ச் ஐடியில ஸ்டோர் பண்றேன். அப்புறம் மெடிசின் பேரு ஸ்ட்ரிங் மெடிசன் அப்படின்னு வச்சுட்டு எத்தனை குவான்டிட்டி வேணும் என்ன பிரைஸ் அப்படிங்கறத நான் என்டர் பண்ணி நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அதை ஸ்டோர் பண்ணிடுறேன். ஆனா இதுலதான் ஒரு மெயின் லாஜிக் இருக்கு. இப்ப குரோசின்ங்கிற மெடிசன் 10 குவான்டிட்டி 10 ரூபாய் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு டேப்லெட்டோட பிரைஸ் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான், அவங்க 5 மாத்திரை வாங்கினாங்கன்னா 5 டேப்லெட்டுக்கான பிரைஸ் என்னன்னா நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக நான் இங்க என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஒரு ப்ராடக்டோட பிரைஸ் அதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த பிரைஸையும் குவான்டிட்டியும் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா டிவைட் பண்ணிடுறேன். டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு மாத்திரையோட வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10 மாத்திரையை 10 டிவைட் பண்ண அப்படின்னா ஒன்றுன்னு எனக்கு அதாவது கோஷன்ட் கிடைக்கும். அந்த கோஷன்ட் வேல்யூவை நான் என்ன பண்ணிடும் அப்படின்னா ஒன் ப்ராடக்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறத நான் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அந்த ஃபார்மசி அப்படிங்கிற ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி ஆட் ஸ்டாக் அப்படிங்கிற அந்த மெத்தடை கால் பண்ணுறேன். அந்த மெத்தடுக்கு பார்த்தீங்கன்னா பிரான்ச் ஐடி அந்த மெடிசனு அந்த குவான்டிட்டி எவ்வளோ ப்ரைஸு அந்த ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட நான் ஆட் பண்ணுறதுக்கு அனுப்பிட்டுருவேன். இப்போ அந்த மெத்தடுக்கு வந்துருச்சு.
இங்க வந்தவொடனே நான் என்ன பண்றேன்னா ஆட் ஸ்டாக் அப்படின்னு நான் ஒரு மேப்பை கிரியேட் பண்ணிட்டு அந்த மேப்புள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிரான்ச் ஐடிங்கிறதுல நான் அனுப்பின பிரான்ச் ஐடி, அப்புறம் அதுக்கான மெடிசன், அப்புறம் QTY அப்படிங்கிறதுல அந்த குவான்டிட்டியை நான் அனுப்பி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அப்படிங்கிற அந்த ப்ரைஸையும் அனுப்பி வச்சிருக்கேன். ஒரு ப்ராடக்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறதையும் நான் அனுப்பி வச்சுட்டு இதை எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்டாக் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல நான் ஆட் பண்ணி வச்சுட்டேன். இதுதான் நம்ம இங்கே குளோபலாக கிரியேட் பண்ணி வச்சதுக்கான ஒரு ஸ்பெசிலிட்டி. இங்கே நான் குளோபலாக கிரியேட் பண்ணி வச்சனால எந்த மெத்தட்ல வேணாலும் நான் அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த அந்த ஸ்டாக்ல நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த அந்த ஆட் ஸ்டாக் அப்படிங்கிற அந்த மேப்பை தூக்கி ஆட் பண்ணிவிட்டேன். அதனால தான் ஒரு லிஸ்ட்டுக்குள்ள ஒரு மேப் வச்சதுக்கான நமக்கு மெயின் ஃபீச்சரு. இப்போ இதை ஆட் பண்ணி முடிச்சோடனே அந்த ஸ்டாக்கோட சம்மரியை நம்ம பிரிண்ட் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட சம்மரியை பிரிண்ட் பண்றதுக்காக எப்பவும் போல ஒரு ஃபார் ஈச் லூப் அந்த பிரான்சஸை தான் நான் ஐட்ரேட் பண்ண போறேன். அது வந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் நேம் கொடுத்துட்டு அது எந்த கிளாஸ்ல இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா மேப்பை தான் அது ரிட்டர்ன் பண்ணதுனால அந்த மேப்பை நம்ம கொடுத்துட்டு இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிரான்ச் ஐடி அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல அந்த பிரான்ச் ஐடியை வாங்கி அதை இன்டா டைப் கேஸ் பண்ணி நான் அதை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம இதெல்லாம் ஆப்ஜெக்டா தான் வாங்கி வைக்கணும். ஆப்ஜெக்ட் நான் இன்டா இப்ப கெட்டு பிரான்ச் ஐடின்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த பிரான்ச் ஐடின்னு கொடுக்கும்போது அதுல ஒன்னு அப்படிங்கிறது வரும். அந்த ஒன்ன இன்டா டைப் கேஸ் பண்ணி நான் பிரான்ச் ஐடி அப்படிங்கறத நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இதை ஏன் எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கறத சொல்றேன். ஏன் அப்படின்னா அவங்க அந்த ஸ்டாக்கை பிரிண்ட் பண்ணும்போது அந்த கரஸ்பாண்டிங் பிரான்ச் ஐடியில அது இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ பிரான்ச் ஐடி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டாக்கை பிரிண்ட் பண்ணணும். அதுக்காக ஸ்டாக் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல வந்து ஒரு பாரித்தில் இப்போ யூஸ் பண்ணி ஸ்டாக் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த பிரான்ச் ஐடியும் அந்த ஸ்டாக்ல இருந்து வர்ற அந்த பிரான்ச் ஐடியும் ஈக்குவலா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ஆப்ஜெக்ட் டாட் கெட் அப்படின்னு சொல்லும் போது ஸ்டாக்ல இருக்கிற பிரான்ச் ஐடி எடுங்க. ஏன்னா நம்ம ஸ்டாக் ஆட் பண்ணும் போதே நம்ம சொல்லியிருக்கோம் பிரான்ச் ஐடியை போட்டு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டாக் ஆட் பண்ணும். அதுதான் நம்ம இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கிறது பிரான்ச் ஐடி ஒன்னுல இந்த வேல்யூலாம் ஸ்டோர் பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த ஸ்டாக் வேல்யூவும் இங்க இருக்கிற அந்த பிரான்சஸ்ல இருக்கிற ஐடி ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் எனக்கு உள்ள ஒர்க் ஆகும். சில சமயம் மாறிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஒர்க் ஆகக்கூடாதுங்கிறனால இந்த ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்க என்ன பண்ற அப்படின்னா அந்த ஸ்டாக் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி மெடிசனை கெட் பண்றேன். கெட் பண்ணி அதை ஸ்ட்ரிங்கா டைப் கேஸ் பண்ணி மெடிசன் அப்படிங்கறத நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி குவான்டிட்டி அந்த QTY எடுத்து என்ன பண்றோம்னா இன்டா டைப் கேஸ் பண்ணி குவான்டிட்டி அப்படிங்கறதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி ப்ரைஸை எடுத்து ப்ரைஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அதை அப்படியே நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க எடுத்து நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல பிரான்ச் ஐடி அந்த மெடிசன் என்ன அந்த குவான்டிட்டி என்ன அதுக்கப்புறம் அதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கறத பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரியும் நம்ம கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா டைரக்டாவே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இந்த ஸ்டாக் ஆப்ஜெக்ட் டாட் கெட்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்தந்த வேல்யூவே எடுத்து எடுத்து அப்படியே பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். எப்படி வேணா கொடுக்கலாம். என்னோட ஐடியாலஜிக்கு தகுந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இன்னொரு வேவும் நான் சொல்லிட்டேன். இப்போ இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாக் எல்லாமே பிரிண்ட் ஆயிடும். இதையுமே இப்ப நம்ம ரன் பண்ணி பாக்குறோம். இப்ப நான் ஒரு ஸ்டாக் ஆட் பண்றேன், பிரான்ச் ஐடி, என்ன மெடிசன், குரோசின் ஆட் பண்றேன், எவ்வளவு வேணும், 10 குவான்டிட்டி வேணும், 10 ரூபாய் ப்ரைஸ் நோனே அந்தந்த பிரான்ச் ஐடியில கரெக்டா ஆட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு ஸ்டாக்கை ஆட் பண்றேன், சேம் அதே பிரான்ச் ஐடி, டெவலப்பர் ஆட் பண்றேன், அதுவும் 10 ரூபாய் அப்படின்னு ஆட் பண்ணுமே அதுவுமே எனக்கு ஆட் ஆயிடுச்சு. இப்ப எகெயின் நான் ஒரு ஸ்டாக் ஆட் பண்றேன் ரெண்டாவது பிரான்ச்ல, அவங்க கொடுத்த அதே வேல்யூ அதாவது B4 10 அப்படிங்கறத ஆட் பண்றேன். B4 10 மாத்திரம் 50 ரூபாய் அப்படின்னு ஆட் பண்றேன். அதே மாதிரி எகெயின் திரும்ப ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாவது பிரான்ச்லயே போரோ அப்படிங்கறத எனக்கு 10 மாத்திரம் 60 ரூபாய் அப்படின்னு எடுத்துட்டேன். இது கொடுத்த உடனே பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்டாக்குமே எனக்கு கரெக்டா ஆட் ஆயிடுச்சு. இதுதான் அவங்க கேட்டிருந்தாங்க இந்த அலைன்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகுது, அதுபடி நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நம்ம டிபி எல்லாம் கனெக்ட் பண்ணி போல, எல்லாமே கன்சோல் அப்ளிகேஷனாவே பண்ணிட்டு இப்போ நம்ம ஸ்டாக்கை நம்ம ஆட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து டாஸ்க் என்ன பண்ணணும், ஆல்டர்னேட் ப்ராடக்ட அசோசியேட் பண்ணணும். அதான
அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன் கேஸ் 3 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த அசோசியேட், அந்த ஸ்டாக் அசோசியேட் பண்றதுல போயிடணும். அப்போ என்ன மெடிசன் அப்படிங்கறத மெடிசன் என்டர் பண்ணுங்க, அதுக்கு ஆல்டர்னேட் வேல்யூவை என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை நான் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா அசோசியேட் ஆல்டர்னேட் ப்ராடக்ட் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணி அதுக்கு ஆர்குமெண்டா யூசர் கொடுத்த அந்த ரெண்டு இன்புட்டையுமே நான் கொடுத்து விட்டுறேன். அங்க போயிட்டு என்ன பண்ற அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ஆல்டர்னேட் ப்ராடக்ட் அப்படிங்கிற நமக்கு மேப் இருக்குல்ல, ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அதுலயே போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க பாருங்க ஆல்டர்னேட் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு மேப் மட்டும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல போயிட்டு நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, அந்த ஆல்டர்னேட் ப்ராடக்ட் டாட் புட் மெடிசனையும் அந்த ஆல்டர்னேட் ப்ராடக்டையும் போட்டு அந்த சம்மரியையும் பிரிண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். இங்கதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த என்ட்ரி அந்த மேப்ல ஆட் பண்ற எல்லாமே ஒரு ஒரு கீ வேல்யூ பேரையுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு ஒரு என்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். என்ட்ரி எல்லாம் ஒன்னா சேர்ந்தது ஒரு என்ட்ரி செட் அப்படிங்கறது இருக்கனால, அந்த என்ட்ரி செட் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணோம் அப்படின்னா அதுல இருக்கிற வேல்யூ எல்லாமே நமக்கு பிரிண்ட் ஆகுங்கனால மேப் டாட் என்ட்ரி அப்படின்னு நான் கால் பண்ணிட்டேன். மேப் டாட் என்ட்ரிங்கிறது மேப்புங்கிறதே ஒரு இன்டர்ஃபேஸ், அதுக்குள்ள பாத்தீங்கன்னா என்ட்ரிங்கிறது இன்னர் இன்டர்ஃபேஸா தனித்தனியா அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். லிஸ்ட் செட் மேப் அப்படின்னு படிப்போம்ல, அந்த மேப்புக்குள்ள இருக்கிற இன்னர் இன்டர்ஃபேஸ், அதனால அந்த என்ட்ரி அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். அதுல இருந்து நான் என்ன பண்ணேன், கெட் கீ கெட் வேல்யூ. கெட் கீனா அந்த கீ கொடுத்துரும், கெட் வேல்யூனா அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணி விட்டோம். இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்டர்னேட் சம்மரியுமே நம்ம கொடுத்துட்டோம். ஆனா இந்த இடத்துல தான் நான் ஒரு பெண்டிங் வச்சிருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பை பண்றது எல்லாமே நடந்துரும், ஆனா இன்கேஸ் நம்ம அந்த க்ரோசின் தீர்ந்துருச்சு அப்படின்னா நமக்கு டெவலப்பர் ரெக்கமெண்ட் பண்ணணும் இல்லையா, அந்த ரெக்கமெண்டேஷன் தான் நான் பண்றது பண்ணல, அந்த டாஸ்க் தான் நீங்க பண்ண போறீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்டாக்ல நம்ம அவைலபிலிட்டி இருக்கான்னு பாக்கணும். அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா ஆல்டர்னேட் ப்ராடக்ட் அவைலபிள் இருக்கா அப்படின்னு பாக்கணும். ஆல்டர்னேட் ப்ராடக்ட் அதுக்கு என்ன அப்படிங்கறத பாத்துட்டு அது இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க ரெக்கமெண்ட் பண்ணணும். அது உங்களுக்கான டாஸ்க், அதை நீங்க பண்ணிடுங்க. இப்ப மூணாவதா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கஸ்டமரை நம்ம ஆட் பண்ணணும். சாரி, நாலாவது ஆட் கஸ்டமர். அப்போ ஆட் கஸ்டமர்னு வந்தோடனே நமக்கு இந்த மாடியூல் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். கஸ்டமர் ஐடி என்டர் பண்ணுங்க, அதே மாதிரி கஸ்டமர் நேமே என்டர் பண்ணுங்க, கஸ்டமரோட போன் நம்பரை என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஆட் கஸ்டமர் அப்படிங்கிற மெத்தடுக்கு அவங்களோட ஐடி நேமு போன் நம்பர் இதை எல்லாத்தையுமே நான் அனுப்பி வச்சிருக்கேன். இப்போ அங்க போனோடனே என்ன பண்ணும் அப்படின்னா, கஸ்டமர் அப்படிங்கிற ஒரு மேப்பை கிரியேட் பண்ணி அந்த கஸ்டமர் ஐடியில நான் அனுப்புன அந்த கஸ்டமர் ஐடியை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கீ வேல்யூ பேரா கொடுத்துட்டு, கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் இந்த வேல்யூவை எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுக்கேன். பண்ணிட்டு இப்ப அந்த கஸ்டமர் சம்மரியே பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல போறேன். அதுக்கு எப்பவும் போல ஒரு ஃபாரிச் லூப், இந்த கஸ்டமர் அப்படிங்கிற அந்த லிஸ்ட தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஐட்ரேட் பண்ண போறோம். அதுல இருந்து நான் அந்த கஸ்டமர் ஐடியை கெட் பண்ணி டைரக்டா பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். என்னடா அவங்க டவுட், ஒரு சில இடத்துல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லயே கொடுத்துட்டான், சில இடத்துல வேரியபிள் எடுத்து போட்டுட்டான்னு குழம்பிக்காதீங்க. எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட ஒப்பீனியன் தானே. அதனால இப்போ நம்ம கஸ்டமரே நம்ம ஆட் பண்றதுக்கான லாஜிக் பார்த்துட்டோம். இப்போ அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் கஸ்டமரை ஆட் பண்ணும், கஸ்டமர் ஐடி அவங்களோட பேர் என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். அவங்களோட நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏதாவது நம்பர் ஆட் பண்ணிவிடுவேன். இப்போ ஆட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி அவங்க பேரு அவங்க ஃபோன் நம்பர் ஆட் ஆயிடுச்சு. நான் இன்னொரு கஸ்டமரை நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, நான் ஆட் பண்ணுவேன், நான் இன்னொரு பேர் ஒன்று ஆட் பண்றேன், சாரி பிரான்ச் ஐடி பலம் நேம் கொடுத்துட்டேன். இது திரும்ப நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக ஃபைனலாக இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே நான் ஃபைனலாக ரன் பண்ணி காட்டிடுறேன். இப்போ நம்ம கஸ்டமரே ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரே ஒரு வேல்யூ, அஞ்சாறு வேல்யூ, அதாவது பர்ச்சேஸ் ப்ராடக்ட். பர்ச்சேஸ் ப்ராடக்ட் நான் ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த 5 அப்படிங்கிற நம்பரை கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க கஸ்டமர் ஐடி என்ன அப்படிங்கறத என்டர் பண்ண சொல்லிட்டு நீங்க எந்த பிரான்ச்ல வாங்குறீங்க அப்படின்னு கேட்கணும். அதுக்கு பிரான்ச் ஐடியும் வெயிட் பண்ணிட்டு என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு, அப்புறம் என்ன குவான்டிட்டி வேணும் அப்படிங்கறது, எத்தனை குவான்டிட்டி வேணும் அப்படிங்கறத கெட் பண்ணிட்டு பர்ச்சேஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிற அந்த மெத்தடை கால் பண்றேன். யூஸ் என்டர் பண்ண அந்த வேல்யூ எல்லாத்தையும் நான் ஆர்குமெண்டா பாஸ் பண்ணுறேன். அப்போ பர்ச்சேஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிற மெத்தடுக்கு போகுமா,
இங்க போனோடனே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா, அந்த டிரான்சாக்சன் ஐடியில அந்த டிரான்சாக்சன் கவுண்டை ஒன்று இன்க்ரீஸ் பண்ணி வச்சோம். ஏன்னா நம்ம பேசிக்கா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒன்று அப்படின்னு வச்சிருக்கோம். இப்போ ஒண்ணுங்க நம்ம என்ன பண்ணி வச்சோம்னா இன்க்ரீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுவோம். இங்க என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, போஸ்ட் இன்க்ரிமெண்ட் தான் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் அந்த டிரான்சாக்சனோட கவுண்டோட வேல்யூவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் போய் இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஒன்றுன்னு வந்துடும், அடுத்த டைம் வரும்போது ரெண்டுன்னு மாறிடும். அதுக்காக நான் இந்த அப்ரோச் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அவங்க 5 மாத்திரை வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, 1 மாத்திரை எவ்வளோ அப்படின்னு நம்ம அனுப்பிச்சிட்டோம். 5 மாத்திரை எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு வேணும் இல்லையா? அப்போ அந்த ப்ரைஸை கால்குலேட் பண்ணணும் தானே. அதனால ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கெட் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடை கால் பண்ணுறோம். இந்த கெட் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடை கால் பண்ணிட்டு அதுக்கு என்ன பண்ணோம், அந்த பிரான்ச் ஐடி, அந்த மெடிசனு, அந்த குவான்டிட்டி, எந்த பிரான்ச்சில் என்ன மெடிசன் அப்படிங்கிறத அனுப்பிச்சோம். அப்போ அந்த கெட் ப்ரைஸ் அப்படிங்கிற அந்த மெத்தடுக்கு போன உடனே நான் ஸ்டாக்ல போய் நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸ்டாக்ல இருக்கிற ஒரு ஒரு வேல்யூவா எடுத்துட்டு அவங்க கொடுத்து அனுப்பின அந்த மெடிசின் என்கிட்ட இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அந்த ஸ்டாக் என்ட்ரி டாட் கெட் மெடிசன் கொடுத்தேன் அப்படின்னா, அந்த மெடிசன் ஒன்று வரும்ல, அதை ஸ்ட்ரிங்காக மாற்றி அந்த ஸ்டாக் மெடிசன் அப்படிங்கிறத நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த ஸ்டாக் மெடிசன் பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்கணும், அதாவது எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நல்லுன்னு இருக்கும். ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் மெடிசன் அங்கே ஸ்டாக்ல இருக்கணும், நாட் ஈக்குவல் டு நல்லாவும் இருக்கணும். அதே மாதிரி அங்க இருக்கிற மெடிசனும் நான் கேட்ட மெடிசனும் பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஸ்டாக்ல குரோசின் அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன், கஸ்டமர் வந்து குரோசின் தான் வேணும்னு சொல்லி கேபிட்டல்ல கொடுத்துருக்கலாம். அதனால ஈக்குவல் சிக்னோர் கேஸ் கொடுத்துருக்கேன். கஸ்டமர் கொடுத்த அந்த மெடிசனும் ஸ்டாக்ல இருக்கிற அந்த மெடிசனும் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு 1 மாத்திரையோட பிரைஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கும். அதுக்காக நான் 1 ப்ராடக்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற அந்த கீரை நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்ல, அதை எடுத்து நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இன்டீஜரா டைப் கேஸ் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்டோர் பண்ணி வச்சது அந்த குவான்டிட்டி, அதாவது கஸ்டமர் கேட்ட குவான்டிட்டியையும் இந்த ப்ரைஸையும் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அனுப்பிவிட்டேன். அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, 1 குவான்டிட்டி ப்ரைஸ் நான் ஆட் பண்ணும்போது 1 10 மாத்திரை 6 ரூபானா 1 மாத்திரை 6 ரூபா அப்படிங்கிற மாதிரிலாம் கிடைச்சிடும். சாரி 60 ரூபா, 10 மாத்திரை 60 ரூபானா 1 மாத்திரை 6 ரூபா அப்படிங்கிறது கிடைச்சிடும். அவங்க 5 கேட்டாங்கன்னா 5 30 அப்படின்னு சொல்லி இங்க ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் பண்றது டபுளா பண்றதுனால நமக்கு என்ன ஆகிரும் அப்படின்னா, பாயிண்ட்ல நமக்கு கொடுத்துரும். இன்கேஸ் அவங்க கேட்ட மெடிசனே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு அந்த குவான்டிட்டியோட 0 மல்டிபிள் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணி விட்டுரும். இன்கேஸ் கிடைக்காத பட்சத்துல பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே அந்த ஸ்டாக்ல இல்லை அப்படிங்கும்போது, இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரைஸை கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ ப்ரைஸை கால்குலேட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உள்ள வரோம். உள்ள வந்தவனே அந்த கஸ்டமர் கேட்ட ப்ராடக்ட் ஸ்டாக்ல இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இவ்வளோ நேரம் பண்ணது ப்ரைஸ் தான் பார்க்கணும். ப்ரைஸ் அவங்க கேட்ட மெடிசன் நம்ம ஸ்டாக்ல ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ப்ரைஸ் ஜென்ரேட் பண்ணி அனுப்பிடும். இப்போ நான் அவங்க கேட்டதே எனக்கு ஸ்டாக்ல இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஈஸ் ப்ராடக்ட் இன் ஸ்டாக் அப்படின்னு அங்கே ஒரு மெத்தடை கால் பண்ணி அங்க என்ன பண்றேன்னா, பிரான்ச் ஐடி, அவங்க அனுப்புன அந்த மெடிசன், அவங்க அனுப்புன அந்த ரெக்வஸ்டட் குவான்டிட்டி, அவங்க எவ்வளோ குவான்டிட்டி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது, இதை எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, ஸ்டாக்கை திரும்ப நம்ம பாரிச் மேப்பை யூஸ் பண்ணி நான் ஐட்ரேட் பண்றேன். பாரிச் மேப்பை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மெடிசனை எடுத்து அதே மாதிரி ஸ்டாக் மெடிசன் அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். திரும்ப அதே லேக் தான் செக் பண்ணி பார்க்கறேன். நாட்டி போட்டு நல்லாவும் இருக்கணும், அந்த ஸ்டாக் மெடிசனும் யூஸ் என்ற பண்ண அந்த மெடிசனும் ஈக்குவலா இருக்கணும். ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அந்த குவான்டிட்டியே எடுங்க அப்படின்னு சொல்லி மொத்தம் எவ்வளவு அவைலபிள் குவான்டிட்டி அங்க இருக்கு அப்படிங்கறத பாக்கணும். அந்த அவைலபிள் குவான்டிட்டியும் பாத்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதோட இன்ட்டு வேல்யூவை எடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்ட்டு அவைலபிள் குவான்டிட்டி அப்படிங்கிற வேரியபிள்ல போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா, சாரி, இந்த இடத்துல நம்ம பாக்ஸிங், ஆட்டோ பாக்ஸிங் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் எல்லாமே நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்ட்டு வேல்யூ அப்படிங்கிற எடுத்து ஒரு இன்டீஜர்ல ஸ்டோர் பண்றதுனால அன்பாக்ஸிங் கான்செப்டே நான் உள்ள தள்ளி வச்சிருக்கேன். இப்போ எவ்வளவு அவைலபிள் குவான்டிட்டி இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிடும். அந்த அவைலபிள் குவான்டிட்டி பாத்தீங்கன்னா நம்ம ரெக்வஸ்ட் பண்ணதை விட அதிகமா இருக்கணும். இப்ப 10 அப்படிங்கறது அவைலபிள் குவான்டிட்டியா இருக்கு அப்படின்னா
நம்ம ரெக்வஸ்ட் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா அதை விட கம்மியா அஞ்சு அப்படி இருந்துச்சுன்னா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன பண்ணிடணும், அந்த கியூடிஒய் அப்படிங்கிற அந்த ஸ்டாக்ல பாத்தீங்க அப்படின்னு, ஸ்டாக் என்ட்ரியில பாத்தீங்க அப்படின்னா அந்த அவைலபிள் குவான்டிட்டியோட அந்த ரெக்வஸ்ட் குவான்டிட்டியை மைனஸ் பண்ணிடணும். ஏன்னா பத்து மாத்திரை அவங்க, பத்து ஸ்டாக் இருக்கு, அவங்க அஞ்சு தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த அஞ்சு மைனஸ் பண்ணணும், பேலன்ஸ் அஞ்சு தான் அந்த ஸ்டாக்ல இருக்குங்கிறத அப்டேட் பண்ணணும் இல்லையா. அதனால நான் அதை கொடுத்துட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல என்ன பண்ணுறேன், அவைலபிள் குவான்டிட்டி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ரெக்வஸ்டட் குவான்டிட்டின்னு கொடுத்து விடுறேன். இது ட்ரூவா இருந்தா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், ஃபால்ஸா இருந்தா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். அப்ப நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல வந்து நமக்கு ட்ரூவா இருந்தா மட்டும்தான் உள்ள போகும். இங்க பாத்தீங்கன்னா நாட் ட்ரூ, அதாவது அவைலபிளா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் நாட் அவைலபிள் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த டிரான்சாக்சன் ஐடியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணி விடணும். ஏன்னா ப்ராடக்டே இல்லை அப்படின்னா அவங்களால எப்படி வாங்க முடியும், திரும்ப அவங்க பழையபடி வேற ஏதாச்சும் வாங்கிக்கிங்க அப்படின்னு தான் கேட்கணும். இந்த இடத்துல தான் நீங்க அந்த லாஜிக்கை யூஸ் பண்ணலாம். முன்னாடி சொன்னல இந்த ப்ராடக்ட் இல்லை அப்படின்னா ஆல்டர்னேட் ப்ராடக்ட் இருக்கா அப்படிங்கறத பாக்கணும். அதுக்கு நீங்க இந்த இடத்துல ஒரு எல்ஸ் கண்டிஷன் போட்டு அதுக்கான லாஜிக்கை நீங்க எழுதுறீங்க. இப்ப ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா உள்ள போயிடும், ஃபால்ஸா இருக்கும் போதானே எல்ஸ் கண்டிஷன் ஒர்க் ஆகணும். அந்த ப்ராடக்ட் இல்லைன்னா ஆல்டர்னேட் ப்ராடக்ட் இருக்கா அப்படிங்கிற பார்த்து அதை நீங்க பிரிண்ட் பண்ணிக்க வேண்டியதான். இன்கேஸ் அவங்க கேட்ட ப்ராடக்டே இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா டிரான்சாக்சன் அப்படின்னு நான் ஒரு மேப்பை கிரியேட் பண்ணிட்டு அதுல என்ன பண்றேன்னா பிரான்ச் ஐடி, அந்த டிரான்சாக்சன் ஐடி, கஸ்டமர் ஐடி, அவங்க என்ன மெடிசன் வாங்கினாங்க, எவ்வளோ குவான்டிட்டி வாங்கினாங்க, என்ன ப்ரைஸ்ல வாங்கினாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கேன்னா டிரான்சாக்சன்ஸ் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப ஆட் பண்ணி வச்சது என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப நம்ம கேட்கணும், டூ யூ வாண்ட் டு கண்டினியூவா அப்படின்னு. அவங்க எஸ் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த ரெஸ்பான்ஸை வாங்கி வச்சுட்டு அது எஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னா ப்ராடக்ட் பேர் என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குவான்டிட்டி வேணுங்கிறத நியூ மெடிசன் நியூ குவான்டிட்டி அப்படிங்கிற வேரியபிள் ஆட் பண்ணிட்டு திரும்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா கெட் ப்ரைஸ் அப்படிங்கிற மெத்தட கால் பண்றேன். அவங்க என்டர் பண்ண அந்த நியூ மெடிசனுக்கு நியூ ப்ரைஸ் என்னன்னு கால் பண்ணிருக்கணும்ல, அதுக்கு திரும்ப கெட் ப்ரைஸ்னா அதே மெத்தட கால் பண்றேன். கால் பண்ணி முடிச்சதுமே அந்த ப்ராடக்ட் ஸ்டாக்ல இருக்கான்னு பாக்குறோம், இல்ல அப்படின்னா இல்ல பிளீஸ் செக் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் அப்படிங்கிற மெசேஜை கொடுத்துட்டு நிப்பாட்டிடும். இல்ல அந்த ப்ராடக்ட்டும் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதையுமே நம்ம என்ன பண்ணிடும் அப்படின்னா மேப்ல ஆட் பண்ணும். இதே மாதிரி எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா வயல் ட்ரூவா இருக்கிற வரைக்கும் இந்த கண்டிஷன் எனக்கு நடந்துகிட்டே இருக்கு. எப்போ எனக்கு ஃபால்ஸ்னு மாறுதோ அப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வாங்கின அந்த டிரான்சாக்சன் சம்மரியை பிரிண்ட் பண்ணிட்டு எனக்கு பிரேக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போ அந்த டிரான்சாக்சன் சம்மரியில போய் பார்த்தோம் அப்படின்னா இதையுமே அதுதான், அந்த டிரான்சாக்சனை ஃபாரிச் லூப் வச்சு நான் இது ரைட் பண்ணிட்டு அவங்களோட பிரான்ச் ஐடி, அவங்களோட டிரான்சாக்சன் ஐடி, மெடிசன், ப்ரைஸு, கஸ்டமர் ஐடி, குவாலிட்டி எல்லாமே என்ன பண்றேன்னா பிரிண்ட்ல நான் கொடுத்து பிரிண்ட் பண்ணி வச்சுட்டேன். இதுல இருந்து நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் நமக்கு முடிஞ்சிடும். அப்புறம் பிரிண்ட் சம்மரி அப்படிங்கிற அந்த ஒரு மெத்தட் மட்டும்தான் நமக்கு லாஸ்டா பெண்டிங் இருக்கு. அந்த பிரிண்ட் சம்மரி அப்படிங்கிற அந்த மெத்தடை நான் கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பிரிண்ட் சம்மரிங்கிற மெத்தடை கால் பண்ணும், அங்க போயிட்டு அவங்க கஸ்டமர் ஐடி என்டர் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கேட்போம். இந்த கஸ்டமர் ஐடியை நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா வாங்கி அனுப்பிடுறதுனால அந்த கரஸ்பாண்டிங் கஸ்டமருக்குள்ள அந்த ஐடி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதனால கெட் மெத்தடை யூஸ் பண்ணி அந்த ஐடி இருந்துச்சுன்னா அதை சிஐடி அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டு இப்போ டிரான்சாக்சன்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐட்ரேட் பண்றேன். அந்த சிஐடியும் டிரான்சாக்சன்ல நிறைய பேர் டிரான்சாக்சன் பண்ணிருப்பாங்களா, ரெண்டு கஸ்டமர் தான் டிரான்சாக்சன் பண்ணிருப்பாங்களா, அதுலயே வந்து கஸ்டமர் ஐடியோ தானே ஸ்டோர் ஆயிருக்கு. அப்ப என்ன பண்றேன்னா அதை நான் செக் பண்ணி பாக்குறேன், அந்த டிரான்சாக்சன்ல இருக்கிற கஸ்டமர் ஐடியையும் இந்த சிஐடியும் அது மட்டும் இல்லாம அந்த கஸ்டமர் அனுப்புன ஐடியும் பாத்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவலா இருக்கா அப்படின்னு பாக்குறேன். இந்த டிரான்சாக்சன்ல இருக்கிறதும் இந்த சிஐடியும் ஈக்குவலா இருக்கா, அதே மாதிரி கஸ்டமர் என்டர் பண்ண அந்த ஐடியும் இந்த சிஐடியும் ஒன்னா இருக்கா அப்படிங்கறத பாத்துட்டு ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட நம்ம ஓரளவு எல்லா மாடியிலுமே முடிச்சிட்டோம். நான் சில டாஸ்க் சொல்லியிருந்தேன்ல, அந்த டாஸ்க் மட்டுமே நான் பண்ணல, அதை மட்டும் நீங்க பண்ணிடுங்க. அதாவது அந்த குவாலிட்டி இல்லை அப்படின்னா எஸ்ஆர் நோ அப்படிங்கிறத பொறுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நீங்க செக் பண்ணி பார்த்து கொடுத்துடணும். இந்த ரெண்டு டாஸ்க் தான் நீங்க பண்ண வேண்டிய வேலை, மிச்சம் எல்லாமே மேக்சிமம் நான் பண்ணிட்டேங்க.
இப்ப இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கம்ப்ளீட்டா ஒன் டைம் நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா பிரான்ச் ஆட் பண்றேன், பிரான்ச் ஐடி, பிரான்ச் லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா தாம்பரம், நம்பர் பாத்தீங்க அப்படின்னா நான் சும்மா ஏதோ நம்பரை கொடுக்குறேன். திரும்ப இன்னொரு பிரான்ச் ஆட் பண்ணிடுறேன், பிரான்ச் ஐடி 2, பிரான்ச் லொக்கேஷன் கூகுள், அவங்க ஒரு ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நம்பர் ஆட் பண்ணிடுறேன். ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டாக் எல்லாமே வரிசையாக ஆட் பண்ணிட்டு வந்துடலாம். பிரான்ச் ஐடி 1 ஆட் பண்ணுறேன், ரோஸின் 10 மாத்திரை 10 ரூபாய். அதே மாதிரி பிரான்ச் ஐடி 1 டெவலப்பர் ஆட் பண்ணுறேன், 10 மாத்திரை 10 ரூபாய், 2 ஆட் பண்ணியாச்சு. அதே மாதிரி பிரான்ச் ஐடி 2 பார்த்தீங்க அப்படின்னா விகோவை ஆட் பண்ணுறேன். ஓ சாரி, ஒரு நிமிஷம் நான் டக்கு டக்குன்னு டைப் பண்ணிக்கிறேன். சரி, 2 ஓகே வந்துட்டேங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வீக்கோ மெடிசன் எத்தனை குவான்டிட்டி, 10 குவான்டிட்டி, எவ்வளோ ப்ரைஸு, 50 ரூபாய் அப்படின்னு கொடுத்தோடனே அதையுமே ஆட் ஆகிடுச்சு. திரும்ப இன்னொரு ஸ்டாக்கை நான் ஆட் பண்ணி விட்டுருவேன் பிரான்ச் ஐடி 2 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு வீக்கோ, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, போரோ கொடுத்துருக்காங்க. ரைட்டு, மெடிசன் பேரு போரோ, அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 மாத்திரை 60 ரூபாய் அப்படின்னு நம்ம ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் ப்ராடக்டை நம்ம அசோசியேட் பண்ணணும் இல்லையா. ஸோ நம்ம 3 அப்படின்னு கொடுத்தோன்னா மெடிசன் என்டர் பண்ணுங்க. ரோசினா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்பர் அப்படின்னு கொடுத்துருங்க. அதே மாதிரி வீகோவா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஆல்டர்னேட் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா போரோ அப்படின்னு நான் கொடுத்து விட்றேன். எல்லாமே நமக்கு திரும்ப ஆயிடுச்சு. இப்போ கஸ்டமரை ஆட் பண்ணுறோம், 4 அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். கஸ்டமர் ஐடி 1, கஸ்டமரோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா பேர் கொடுத்துட்றேன், அவங்களோட ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த இதை நான் கொடுத்து விட்றேன். இப்போ இதை நம்ம முடிச்சாச்சு. திரும்ப இன்னொரு கஸ்டமரை நான் ஆட் பண்ணிடுறேன், கஸ்டமர் ஐடி 2, அவங்களோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா லோகேஷ், அவங்களுக்கான ஃபோன் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பரை நான் கொடுத்து விட்டுறேன். இந்த மாதிரி 2 கஸ்டமர் நம்ம ஆட் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ண போறோம். ஸோ நான் பர்ச்சேஸ் பண்றேன், கஸ்டமர் ஐடி 1, பிரான்ச் ஐடியும் பார்த்தீங்கன்னா 1, அவங்க கொடுத்த மாதிரி அதே வேல்யூவை நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் க்ரோசிங் 8 கொடுக்குறேன். க்ரோசிங் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 8 குவான்டிட்டி வேணும் அப்படின்னு கொடுத்துருந்தேன். டூ யூ வாண்ட் டு கண்டினியூன்னு கேட்குது, எஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். திரும்ப ப்ராடக்ட் கேட்குறாங்க, டெவலப்பர் கேட்குறேன், 3 குவான்டிட்டி வேணும் அப்படின்னு சொன்னோடனே திரும்ப எஸ்ஆன்னு கேட்குது, அவங்க சொன்ன மாதிரியே நோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். நோனு கொடுத்தோடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வாங்கின 5 லிஸ்ட் அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு. பாருங்க, பிரான்ச் ஐடி 1, டிரான்சாக்ஷன் ஐடி 1, கஸ்டமர் ஐடி 1, அவங்க என்ன வாங்கியிருக்காங்க, எத்தனை குவான்டிட்டி, எவ்வளோ ரூபாய், டெவலப்பர் 3 ரூபாய். இதுதானே அவங்க இங்கே பிரிண்ட் பண்ண சொன்னாங்க. கரெக்டான அவுட்புட் நமக்கு வந்துருச்சு. பாருங்க, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திரும்ப இன்னொரு கஸ்டமரை ஆட் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப நான் ஒரு பர்ச்சேஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பிரான்ச் ஐடி 1 கொடுத்துருந்தேன், சாரி கஸ்டமர் ஐடி 1, பிரான்ச் ஐடி 1, ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோசின் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இங்கே அவங்க கொடுத்த மாதிரியே நான் 3 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா, ப்ராடக்ட் நாட் அவைலபிள் இன் சஃபிஷியன்ட் குவாலிட்டி, ப்ளீஸ் சூஸ் அ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் அப்படின்னு வந்துருச்சு. பாருங்க, இதோ நின்றுட்டு திரும்ப கொடுத்துருது. ஆனால் இந்த இடத்துல தான் நீங்கள் பண்ண வேண்டியது, டூ யூ வாண்ட் டு பர்ச்சேஸ் அப்படிங்கிற இந்த டாஸ்கை நீங்கள் பண்ண வேண்டியது. இல்லை அவங்க ஒன்றும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அதையுமே நான் என்ன பண்ணிடணும் அப்படின்னா பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கணும். இப்போ அது ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போ நான் சும்மா என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2வது கஸ்டமர் வாங்குற மாதிரி நான் ஒரு ஆட் பண்ணிடுறேன். திரும்ப பர்ச்சேஸ் ப்ராடக்ட் கொடுக்குறேன், கஸ்டமர் ஐடி 2, பிரான்ச் ஐடி 1, என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா குரோசின் மாத்திரை எனக்கு 1 கொடுங்க. அதே மாதிரி எஸ்,
டெவலப்பர் மாத்திரை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரெண்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறேன், எஸ்ன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போரோ எனக்கு ஒரு நாலு கொடுங்க, திரும்ப எஸ் கொடுத்துட்டு பீகோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஆறு கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். எல்லாமே நான் நோ கொடுத்துட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் வாங்கின ப்ராடக்ட் எல்லாமே இந்த இடத்துல பிரிண்ட் ஆகுது பாருங்க. இங்கே சேம் அதே மாதிரி பிரான்ச் ஐடி ஒன்றில் போரோலாம் பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன பக் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்டர் பண்ண அந்த பிரான்ச் ஐடி ஒன்றில் பார்த்தீங்க அப்படின்னா போரோ வீக்கோலாம் கிடையாது. அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி பிரிண்ட் ஆகக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன ஃபிக்ஸஸ் பண்ணணும். இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கான லாஜிக்கை நீங்கள் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி போரோ அப்படிங்கிறதே நம்ம ஸ்டாக்லேயே ஆட் பண்ணலை. அப்போ என்ன பண்ணோம், அங்கே போரோன்னு கேட்டாங்கனாலே அந்த பிரான்ச்சில் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம், ஸ்டாக்ல இருக்கான்னு தான் நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல அவங்க கொடுத்த மெடிசனே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அவைலபிளில் இருக்கா அப்படின்னு மட்டும்தான் பார்க்குறோம். ஸ்டாக்லேயும் அவைலபிள் இருக்கணும், அந்த பிரான்ச்லேயுமே இருக்கணும், அந்த பிரான்ச் ஐடியுமே இருக்கு. ஒன்றா இருந்தால் தான் நமக்கு என்ன ஆகணும், இந்த இடத்துல எரர் இல்லாமல் வரும். இப்போ சின்ன ஒரு பக் இருக்கு, இதையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க, இதையுமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னொரு பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுக்குறேன், கஸ்டமர் ஐடி ரெண்டுன்னு கொடுத்துட்டு இங்கே நான் சாரி இங்கே ஆல்ரெடி கொடுத்துட்டேன் இல்லையா. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிடுறேன்னா பிரான்ச் ஐடி ரெண்டு, சும்மா ஒரு ரோஷன் ஒரு மாத்திரை ஆட் பண்ணிடுறேன், நோன்னு கொடுத்துட்றேன். இப்போ அது ஒன்று ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பிரான்ச் ஐடி டூவில் நான் இந்த வேல்யூ வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுது. இப்போ போய் அப்படியே நான் சம்மரியை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். கஸ்டமர் ஐடி ஒன்றுன்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஒன்றாவது கஸ்டமர் வாங்கின எல்லாமே பிரிண்ட் ஆகிருப்பாங்க. பிரான்ச் ஐடி, டிரான்சாக்ஷன் ஐடி, அவங்க என்னென்னலாம் வாங்கினாங்க, ப்ரோசிங் எட்டு வாங்கியிருக்காங்க, டெவலப்பர் மூணு வாங்கியிருக்காங்க. இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் ஒன்று, அதாவது ஒன்றாம் நம்பர் இருக்க கஸ்டமர் மட்டும் வாங்கணும். ரெண்டாம் நம்பர் கஸ்டமர் வாங்கினதெல்லாம் எனக்கு பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா பிரிண்ட் சம்மரியும் கொடுத்துட்டு கஸ்டமர் ஐடி டூன்னு கொடுத்தேன்னா அந்த டூவில் இருக்கிற அந்த வேல்யூ எல்லாமே பிரிண்ட் ஆகுது. இங்கே பிரான்ச் ஐடி ஒன்றில் நான் பார்த்தீங்கன்னா போரோ விஃபோர் கிடையாது, ஆனால் அது பிரிண்ட் ஆகுது. இதை இந்த சின்ன பக்கை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஆனால் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்ளை ஆகிடுச்சு. போரோ பார்த்தீங்கன்னா நாலு மாத்திரை 24 ரூபா, அப்போ ஆனால் 10 மாத்திரை பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஆகும் பாருங்கள், 60 ரூபான்னு ஆகுது. அதே மாதிரி ஒரு மாத்திரை 5 ரூபான்னு கொடுத்தனால்தான், 10 மாத்திரை நம்ம 50 ரூபா கொடுத்தனால்தான் 6 மாத்திரை 65 எல்லா கால்குலேஷனும் வந்துருச்சு. இந்த சின்ன மிஸ்டேக் நான் தெரிஞ்சே தான் பண்ணேன். கண்டிப்பாக இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தான் இதுக்கான டாஸ்காக எடுத்து பண்ண போறீங்க. ஸோ உங்களுக்கான டாஸ்க் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி அவைலபிள் பர்ச்சேஸ் நீங்கள் இது பண்ணணும், நாட் அவைலபிள் வந்தோடனே டெவலப்பர் வாங்கிக்கிறீங்களா, ஆல்டர்னேட் ப்ராடக்ட் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்கணும், டாஸ்க் நம்பர் ஒன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் ஸ்டாக்ல பிரிண்ட் பண்ணும்போது பிரான்ச் ஐடி, அதாவது ஸ்டாக் இருக்கான்னு மட்டும் பார்க்காம அந்த ஸ்டாக் அந்த பிரான்ச்லயுமே இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணணும். இன்கேஸ் நான் கொடுத்தது ஏதோ தப்பாக கொடுத்துட்டோமா, இல்லை நான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேனா, ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கே சின்ன குழப்பமா இருந்துருச்சு. கரெக்டு தாங்க, அந்த பிரான்ச் ஐடி டூவில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வீகோவையும் போரோவையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் பிரான்ச் ஐடி ஒன்னே கொடுத்து நான் கொடுக்கும்போது அந்த மாதிரி வரக்கூடாது. பிரான்ச் ஒன்றில் அந்த ப்ராடக்ட் இல்லை அப்படிங்கிறதே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளே பண்ணணும். நீங்கள் வேறு பிரான்ச்சில் போய் அது வாங்கிக்கோங்க அப்படிங்கிற அந்த மெசேஜையும் சொல்லணும். அதுதானே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, குவான்டிட்டி நாட் அவைலபிள் இன் திஸ் பிரான்ச், அவைலபிள் இன் பிரான்ச் டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே என்ன பண்ணிடுங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 90% என்ன பண்ணிட்டேன்னா இந்த அப்ளிகேஷனை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது தேர்ட் லெவலில் கேட்ட ஒரு க்வெஸ்சன், நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதோட சோர்ஸ் கோடை நான் கிட்டப்பில் போஸ்ட் பண்ணி நான் அந்த கீழே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்து வைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு ப்ரோக்ராமில் சந்திப்போம். தேங்க்யூ.